ஹலோ காய்ஸ், 30 நாள் முன்னாடி நம்ம இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்காக ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா அடுத்த ஒரு 30 நாள் இது நீங்கள் பண்ணுங்கண்ணே இப்படி இப்படி பண்ணுங்கன்னேன்னு சொல்கிறாங்க. இப்போ தனியாக ஒரு ஜிம்மெல்லாம் சேர்ந்தோம்னு வைங்களேன், ஒரு ட்ரெயினர்னு வச்சு இதெல்லாம் செய்யணும். அதை நம்ம இலவசமாகவே செய்கிறாங்க. உடம்பு குறைஞ்சி இதெல்லாம் குறைஞ்சி ஃபிட் ஆனோம்னா நமக்கு நல்லது தானே? இன்றைக்கி இதோட முடியுது. இந்த வீடியோவோட ரிசல்ட்டை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு பீஜியம் போட்டுருவாரு, குமரேசன் பீஜியம் போட்டுருவாரு. இது ஒரு சவுண்ட் இப்படி வந்துடும், ஏன்னா ரிசல்ட் ரிவீல் ஆக போகுது. விளையாட்டு கிடையாதுங்க, 1 மாசமான கடின உழைப்பு, லைட்டான உழைப்பு, ரொம்ப லேசான உழைப்பு தான். இன்னைக்கு தெரிஞ்சிடும், ஆனா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ரிசல்ட் பாத்துருவோமா? அடுத்த மாசம் இது பண்ணிடுவோம். அடுத்த மாசம் பண்ணிடலாமா? மாசம் பண்ணிடுவோம். சரி, இப்போ முன்னாடி எவ்வளவு இருந்தீங்கன்னா பில்லி வந்து 102 சென்டிமீட்டரும், சரி இப்போ வந்து 107 சென்டிமீட்டரும் இருந்துச்சு. அதை நம்ம டிவைட் பண்ணும்போது வந்தது வந்து 0.95 இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ வந்து எவ்வளவு தருமா இருக்கீங்க? 100 சென்டிமீட்டருக்கு வந்து 2 சென்டிமீட்டர் குறைச்சிருக்கோம். இப்போ வந்து குறையல, இப்போ இந்த இடம் வாக்கிங் பண்ணிருக்கணும், வாக்கிங் பண்ணிருக்கணும், அதான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கணும். இப்போ வந்து 0.93 இப்படி குறைச்சிருக்கோம். அப்போ வந்து 0.95 இருந்து 0.02 குறைஞ்சிருக்கு. அப்போ 0.93 வந்துருக்கும். அடுத்தடுத்து போக போக அது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நல்லதுதான். இப்போ இதோட சேர்த்து நானும் இதை பண்ணேன். வெள்ளி வந்து 101 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ வந்து 108 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 96 சென்டிமீட்டர் வெள்ளி. அப்புறம் வந்து இப்போ வந்து 106 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து டிவைட் பண்ணும்போது 0.9 வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? பயங்கரமான எனக்கு எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு. வீட்டுக்கு போயிருந்தப்ப மட்டும் ஆயுத பூஜை நேரத்துல ஏதோ கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி ஸ்வீட்ஸ் இல்ல. அதே சுகர் கட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க? ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனா உங்க இடத்துல ஒரு சுகர் டப்பா பார்த்தேன், ஒரு பெரிய ஸ்வீட் டப்பா பார்த்தேன். அது வந்து வெறும் டப்பாப்பா, ஷூட்டிங்காக. காலி பிறந்தநாள் வந்துச்சுங்க இந்த மாசம், எல்லாரும் கொடுத்தாரு எனக்கு. அதுல இல்ல, ஏன்னா நான் ஷூட்டிங் போயிருந்தேன், எங்க டீம்லயே பூரா பேரும் சாப்பிட்டாங்க என்னோடதே சேர்த்துட்டு. அது இருந்தாலும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். வெறும் டப்பாவை ஒரு ஷூட்டுக்காக வச்சிருந்தோம். நீங்க நினைக்கிற சுகர் கட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க? ஃபாலோ பண்ணிட்டேன். அடுத்து அதே மாதிரி ஜங்க், நேத்து நைட்டு பிரவீன் சாப்பிடும் போது இந்த பொரிச்ச பரோட்டா 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். பரோட்டா சாப்பிடல, மைதா பெருசா சேர்த்துக்கறல. கடைசி நாளோட முடிச்சிருக்கீங்க? லைட்டா ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். ஓவர் ஈட்டிங்கும் பண்ணல, அதிகமா சாப்பிடல. அதிகமாலாம் சாப்பிடல. இப்ப காலையில இட்லினா 3 அந்த மாதிரிதான். நான் பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னங்கறத சொல்றேன், எனக்கே அது தெரியுது, ஆனா ஃபாலோ பண்ண முடியல ஷாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு வந்துட்டுங்க, பொதுவாகவே நம்ம டாக்டர் பாலிட்ட பேசினப்பையும் சரி, இல்ல நிறைய பேர் ஃபிட்னஸ் ஜிம் ஃபாலோ பண்றவங்களும் சரி, அனுஷ்கா சர்மா சமீபத்தில் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, 6 மணி 6:30 டின்னரே முடிச்சிடறாங்க. அதுக்கு மேல அவங்க அவங்க சாப்பிட்றதே கிடையாது, ஜஸ்ட் லிக்விட் தண்ணி தான் சாப்பாடுனா தண்ணி. அதே மாதிரி 9:30 to 10 ஸ்லீப் ஃபாலோ பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் அப்படி இருக்கு. ரொம்ப 6 மணிக்கு தான் நமக்கு ஆஃபீஸ், 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னு டைம். நமக்கு வேலை அப்படியாக இருக்கு, நம்ம சுத்திட்டு இருக்கோம், 8 மணி 9 மணி அந்த மாதிரி ஆயிடுது. சாப்பிட்றதுக்கு டெய்லியுமே 9:30 to 10 ஆயிடுது. இது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது உண்மையாவே அது செய்ய முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. நானுமே ட்ரை பண்ண பார்த்தேன், ஆனா என்னாலுமே சுத்தமா பண்ணவே முடியல. ஆனா மேக்சிமம் 8:30 சாப்பிட்டுருந்தான், ஏன்னா அந்த டைம் தான் எனக்கு கரெக்டா. எனக்கு 8:30 கூட முடியல, 9:30 ஆயிடுது. அப்போ கேலரி டிஃபிசிட்டும் இது ஜங்க்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க. வருது வாக்கிங் எப்படி, நாங்க இப்ப ஒரு கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு நான் நடப்பேன், அந்த வாக்கிங் கிடையாது. அப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆனது பாக்கறாரு.
அந்த வாக்கிங் தான். இப்ப காலையில எந்திரிச்ச உடனே ஷூ மாட்டிட்டு வாக்கிங். அந்த வாக்கிங் நான் பண்ணலங்க. சும்மா கண்டென்ட்டுக்காக சும்மா நடக்குது. அப்படி இப்படி நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கிறது அந்த நடை தான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம பக்கத்துல கடைக்கு போறது எங்கேயாவது வர்றது அந்த மாதிரி நடக்கிறது. எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல. அதுக்கு ஜீரோ. விட்டுருவோம், அதை விட்டுருவோம். அதுவும் போது நீங்க பயந்தீங்க அப்பயே தெரிஞ்சுட்டு. அது வந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 1st தேதி வேற மாதிரி பாப்பீங்க. வேற மாதிரி மொட்டை அடிச்சிருவீங்களா? இந்த மாதிரி காமெடிகள் செய்யவே கூடாத காமெடிகள் இதான் ஃபர்ஸ்ட். அதனால நான் ஒரு ஃபிட்னஸ் இது கோல் மாதிரி ஒன்னு வச்சிருக்கேன், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி. அதனால ஜனவரி 1st தேதி அது ஒரு ரிசல்ட் காட்டலாம் அப்படின மாதிரி. அப்ப நம்ம கெட் ஃபிட்ல ஒரு இது கெட் ஃபிட்ல பண்ணிடுவோம். அது என்ன செஞ்சேன் என்ன ஃபாலோ பண்ணேங்கறதை சொல்றேன். ஓகே, பண்ணிரலாம் பெஸ்ட். மத்தபடி ஆனா இந்த டயட் ஃபாலோ, இந்த சர்க்கிள் ஃபாலோ அடுத்த மாசம் நம்ம வச்சுக்கறோம். இந்த டெஸ்ட். ஓகே. இந்த ஹிப் ரேஷியோ இருக்கு. ஏனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்போ வந்து வாக்கிங் நோ, வாக்கிங் இல்ல சார், அது ஒத்துக்குறோம். எக்சர்சைஸ் இல்ல, ஃபுட் கண்ட்ரோல் தான், கம்ப்ளீட்டா ஃபுட் கண்ட்ரோல் தான். ஆனா சொல்லும்போது எல்லாரும் சொல்றாங்க சார், 80% ஃபுட் கண்ட்ரோல்ங்கறாங்க, 20% எக்சர்சைஸ். ஆமா, டயட் தான் 80%. டயட் தான் ரொம்ப முக்கியம். சாப்பிடலனா உடம்பு எப்படி ஏறும், என்ன இருக்கும்? அப்புறம் நமக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புல இருந்தா எடுக்கணும். ஆமா, அது பண்ணீங்களா? சத்துக்கு என்ன பண்ணீங்க? இப்போ வந்து அது அப்ப புரோட்டீன் வேணும் வெச்சுக்கோங்களேன், இந்த பச்சை பயறு, அதுக்கு அப்புறம் முட்டை, இதுதான் புரோட்டீன் சோர்ஸ். அப்புறமா காய்கறி, அதெல்லாம் சாப்பிட்டு ஃபைபர்ஸ்லாம் காய்கறி, பழங்கள், வழக்கம்போல கொய்யா பழம் சாப்பிடுறது, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுறது அப்படி போயிடுச்சு. சோ ஆக மொத்தம் சவாலை முடிச்சிட்டோம், வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அப்படி வெற்றின்னு சொல்ல முடியாதானா, ஓரளவுக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வெற்றி. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி, ஒரு மாசத்துக்கு நல்ல டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வெற்றி. பட் இதை கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க. லைஃப் ஸ்டைலுங்கிறது, டயட் மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு நாள் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே குறைஞ்சிட்டு அப்படி கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். நம்ம தொடர்ந்து அதை செஞ்சா தான் சரிபட்டு வரும். இது நம்ம வெறும் 15 நாள் செஞ்சதுக்கே இவ்வளவு ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா, இது நம்ம டெய்லியும் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்றதை நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதெல்லாம் பண்றதுனால நம்ம சுகரே சாப்பிடக்கூடாது, இப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ திடீர்னு ஃபங்க்ஷன் போறோம், அங்க மட்டன் பிரியாணி போட்டோம், என்ன பண்ண தோணும்? என்ன பண்ண தோணும்? சாப்பிடதான் தோணும். மனுஷங்கன்னா சாப்பிடணும்னு தோணும். போயிட்டு